விரைவுச் செய்திகள். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆப்பிரிக்கா ஸ்வைன் ஃப்ளூ தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வயநாடு என்ற இடத்தில் உள்ள பன்றி பண்ணையிலிருந்து ஃப்ளூ தொற்று பரவியுள்ளதாக தகவல் வெளியாகியது. இதனை உறுதி செய்துள்ள அம்மாநிலத்தின் கால்நடைத்துறை அமைச்சர் சின்சுராணி இதுவரை 43 பன்றிகள் இறந்துள்ளதாகவும் 3 பன்றிகள் காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஸ்வைன் ஃப்ளூ தொற்றை தடுக்க அம்மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி கோவை மாவட்டத்தில் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சமீரன் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் உழவர் ரயில்வே சேவை திட்டத்தின் கீழ் இதுவரை 2359 ரயில் சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2020 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட உழவர் ரயில் சேவை இந்த ஆண்டின் ஜூன் மாதம் 30 வரை இயக்கப்பட்டுள்ளது. இதில் இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை சுமார் 7.9 டன்கள் வரை ஏற்றி சென்றுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் இந்தி மொழி பெயர்ப்பாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளநிலை இந்தி மொழி பெயர்ப்பாளர், இளநிலை மொழி பெயர்ப்பாளர் மற்றும் முதுநிலை இந்தி மொழி பெயர்ப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தவுள்ளது. மத்திய அரசின் SSC.NIC.IN என்ற இணையதளம் மூலமாக இதற்கான விண்ணப்பங்களை ஆகஸ்ட் மாதம் 4 சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்து துறையியல் ஒத்துழைப்புக்காக நேபாளம், பங்களாதேஷ், ஹங்கேரி உள்ளிட்ட 24 நாடுகளுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இதேபோல் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுகள் குறித்த ஒத்துழைப்புக்காக அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களுடன் 37 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் விமானம் கடத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு விமான நிலைய குழு தலைவரும் தமிழக உள்துறை கூடுதல் செயலாளருமான முருகன் தலைமை தாங்கினார். இதில் விமான நிலைய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா்.